ഓം ശ്രീ തത്പുരുഷായ വിദ്മകെ ഭഗ്വരതുണ്ടായ ധീമകി തന്നോ തന്തി പ്രക്ഷോദയാൽ. ഓം ആദിത്യയഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനയ യക്ഷ രാഘവ ഖേദവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപ് വണക്കം. മുപ്പത് ഏഴ് ഇരണ്ടായിരത്തി പത്തൊൻപത് ബിഹാർ റിവരിടം ആടി മാതം പതിനാലാം തീയതി സെവ്വായ് കിഴമയാകിയ ഇന്നയ തീയതി ത്രയോദശി പിൽപ്പകൽ ഒരു മണി പന്ത്രണ്ട് നിമിടങ്ങൾക്ക് പിൻപ് ചതുർദശി നക്ഷത്രം തിരുവാതിരൈ മാലൈ നാല് മണി ഒരു നിമിടങ്ങൾക്ക് പിൻപ് പുനർപൂസം. നല്ല നേരം കാളെ ഏഴ് മണി നാൽപ്പത്തൈന്ത് നിമിടത്തിലിരുന്ന് എട്ട് മണി നാൽപ്പത്തൈന്ത് നിമിടം വരെ മാലൈ നാല് മണി നാൽപ്പത്തൈന്ത് നിമിടത്തിലിരുന്ന് ഐന്ത് മണി നാൽപ്പത്തൈന്ത് നിമിടം വരെ രാഘുകാലം മതിയം മൂന്ന് മണിയിലിരുന്ന് നാല് മണി മുപ്പത് നിമിടം വരെ യമകണ്ഠം കാലം ഒൻപത് മണിയിലിരുന്ന് പത്ത് മണി മുപ്പത് നിമിടം വരെ കുളികൈ കാലം മതിയം പന്ത്രണ്ട് മണിയിലിരുന്ന് ഒരു മണി മുപ്പത് നിമിടം വരെ. ഇന്നയ ചന്ദ്രാസ്തമ നക്ഷത്രങ്ങൾ മൂലം പോരാടം. യമ ഭയത്തെ പോക്കക്കൂടിയ ശിവനാമത്തെ ചൊല്ലക്കൂടിയ ശിവരാത്രിയാക ഇരിക്കക്കൂടിയ ഇന്നയ നാളുക്ക് പിറപ്പ് എൻ മൂന്ന് വിധി എൻ നാല് പഞ്ചഭൂത ശാസ്ത്രപ്പടി മേൽ നോക്ക് നാളാകിയ ഇന്നയ നാളിൽ ഇരുപത്തിയേഴ് നക്ഷത്രങ്ങളെ ഉള്ളടക്കിയ പന്ത്രണ്ട് രാശികൾക്കാണ് ദിനഫലങ്ങളെ പാക്കലാം. എണ്ണിയ കാര്യത്തെ പുന്നകയാൽ സാധിക്കക്കൂടിയ മേഷരാശിയെ സാർന്ന ബാക്കിയവൻകൾക്ക് അൻപൈ വെളിപ്പെടുത്തി അധികാരത്തെ കൈപ്പിടിക്കക്കൂടിയ അത്ഭുതമാണ് നാൾ. നവഗ്രഹ ഗോചാര ശാസ്ത്രപ്പടി ജന്മരാശിക്ക് പഞ്ചമസ്ഥാനാധിപതി സൂര്യ ഭഗവാൻ സുഖസ്ഥാനത്തിലും സുഖസ്ഥാനാധിപതി ചന്ദ്രഭഗവാൻ ധൈര്യസ്ഥാനത്തിലും ഇരിക്കുന്നതിനാൽ ഭൂമി വ്യാപാരത്തിൽ ഉള്ളവർക്ക് സ്വാമി വരം കൊടുത്ത മാതിരി യോഗം അധികരിക്കും. ഇരുമ്പ് സംബന്ധപ്പെട്ട വിൽപ്പനയിൽ ഉള്ള ും വ്യവസായത്തുറയിൽ ഉള്ളവർക്കും വെകുമതി അധികമാകും. ഒരു ചില പേർ ഇരുക്കിற തൊഴിലை வந்து மாத்தி புதிய தொழில் செய்யலாமா, இருக்கிற தொழிலில் வந்து நமக்கு லாபம் கிடைக்கல ஏற்றம் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி கவலைப்பட்டவர்களுக்கு இருக்கிற தொழிலிலேயே தொடர்ந்து நிலைச்சு நிற்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். ஹேஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால மின் சாதன பொருட்களை கவனமாக கையாள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பால சுப்பிரமணிய சுவாமி. அதிஸ்தையன் எட்டு அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா. அதிஸ்தையெழுத்துக்கள் எஸ் கே. சுகமாக வாழும் சூட்சமம் தெரிந்த ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விடா முயற்சியோடு செயல்பட வேண்டிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி குடும்பஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். இழந்த செல்வம் திரும்ப கிடைக்கும். நலிந்த தொழில் உயர்ந்து வரக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும். பால் வியாபாரம் செய்கிறவங்க அதே சமயம் பாதையோரம் கீரை விற்கிறவங்க இவங்க எல்லோருமே பண வரவுகளை சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஏழாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால முன் கோபத்தை முற்றிலும் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அனந்த லிங்கேஸ்வரர். அதிஸ்தையன் ஒன்று அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே. அதிஸ்த எழுத்துக்கள் பி எஸ். உருவாக்கும் திறமையும் ஒற்றுமை குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மிகச்சிறந்த வாய்ப்புகளால் தலை சிறந்த நன்மைகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறதுனால மிதுன சந்திரன் மிகையான லாபம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உத்தியோகமாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் விற்பனை பிரதிநிதியாக இருந்தாலும் கற்பனையில் எழுதுகிற திரைத்துறையாக இருந்தாலும் ஓரளவு லாபங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நெருப்பு விஷயத்தில் பொறுப்பாக செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நெல்லையம்மன். அதிஸ்தையன் ஒன்று அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை. அதிஸ்த எழுத்துக்கள் ஜே யு.
பெருந்தன்மையும் தனித்தன்மையும் நிறைந்த கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாய்ப்புகளை வகையாக பயன்படுத்தி பெருமைகளை சந்திக்கக்கூடிய அருமையான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி மிதுன ராசியில் இருக்கிறதுனால மிதுன சந்திரன் மேன்மைகளை கொடுக்கக்கூடிய பாக்கியத்தோடு இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சுக்கள் உறுதியாகும். ஒரு சில பொறுமையை கடைபிடித்த பெண்களுக்கு மனம் எதிர்பார்த்த மாங்கல்யம், மனம் எதிர்பார்த்த வரன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஐந்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கருப்பு பசுவிற்கு கயிறு தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் முக்தி விநாயகர். அதிர்ஷ்ட எண் 2. அனுகூலமான வர்ணம் பொன் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TI. செயல்களில் விருப்பமும் வாழ்வியலில் திருப்பமும் நிறைந்த சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உறுதியான செயல்பாட்டால் உயர்வுகளை சந்திக்கக்கூடிய உண்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறது, அற்புதமான சிறப்பு. செய்கிற தொழில் எதுவாக இருந்தாலும் அந்த தொழிலில் மேன்மைகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். சிறிய தொழிலாக இருந்தாலும், பெரிய தொழிலாக இருந்தாலும், நடுத்தரமான தொழிலாக இருந்தாலும் நாடு போற்றக்கூடிய நிரந்தரமான லாபம் கிடைக்கக்கூடிய நிரந்தரமான நிச்சயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஆண்களுக்கு அழகு உத்தியோகம் என்ற பழமொழிக்கு ஏற்ப உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வாய் பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கல்யாண சுந்தரேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 7. அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GU. ஆன்மீக பதிவுகளில் ஆர்வம் நிறைந்த கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நிதானமான செயல்பாடுகளால் நிம்மதி பெறக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் ஏட்டுக்கல்வியை படிச்சுட்டு வீட்டுக்கு உதவ முடியாமல் கவலைப்பட்ட பாக்கியவான்களுக்கு நாட்டுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய நல்லதொரு வேலை வாய்ப்பு நாடி வரும். உயர்கல்வியில் உள்ள மாணவர்கள் உத்வேகம் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கனத்த வேலைகளுக்கிடையே சிரித்த முகத்தோடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மங்கள லிங்கேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 8. அனுகூலமான வர்ணம் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GV. சமயம் சார்ந்த கொள்கைகளில் ஈடுபாடு நிறைந்த துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வல்லமையோடு செயல்பட்டு வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பூர்வீக சொத்துக்களில் இது நாள் வரையில் இருந்த தடை தாமதங்கள் தானாக விலகும். மனைவி வழி சொத்துக்கள் மூலமாக மகிழ்ச்சியும் வருமானமும் மிகுதியாகும். தாய் வழி உறவுகள் மூலமாக ஆறுதலும் அன்பும் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அணிலுக்கு உணவும் ஆட்டுக்கு இலை தலையும் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சந்தான கிருஷ்ண விநாயகர். அதிர்ஷ்ட எண் 5. அனுகூலமான வர்ணம் செந்த நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IV. பாரபட்சம் இல்லாத மனோநிலை இயல்பாகவே அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கண்ணுக்கு தெரியாதவங்க மத்தியில் முன்னுக்கு வந்து காட்டக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய அடிமனதில் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை இன்றைய நாளில் வாங்க முடியும். ஏற்கனவே அடமானம் வைத்த அசையா சொத்து பத்திரங்களை மீட்டு
மீட்டெடுக்க முடியும். பெண்களுக்கு தேவையான தங்க நகைகளையும் ஆடை ஆபரணங்களையும் அதிகமாக சேர்க்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால விட்டு கொடுத்தவர் வீழ்ந்ததில்லை என்ற தத்துவத்தை கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நீல கண்டீஸ்வரர். அதிஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் வாடா மல்லி. அதிஷ்ட எழுத்துக்கள் FN. அரசியல் துறையில் ஆர்வம் நிறைந்த தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அரிதான வாய்ப்புகள் விரைவாக கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருந்து சரி சப்தம பார்வையாக ஜென்ம ராசியை பார்க்கறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும். காதல் சம்பந்தப்பட்ட லீலையில் உள்ளவர்கள் கூட கண்ணியமாக குடும்ப வாழ்க்கைக்கு அடியெடுத்து வைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதற்கான மனோநிலைகளும் இன்றைய நாளில் உருவாகும். பெரியவங்களுடைய ஆசீர்வாதமும் மற்றவங்க கிட்ட மரியாதையும் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எந்த ஒரு விஷயத்திலும் தியாக உணர்வோடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் யோக விநாயகர். அதிஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் ஊதா. அதிஷ்ட எழுத்துக்கள் YM. வகுக்கப்பட்ட மனித வாழ்க்கையில் சிறப்புகள் நிறைந்த மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வெறுப்பாக பேசியவர்கள் சிறப்பாக பேசக்கூடிய பொறுப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ருண ரோக சத்துருஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் நோய் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். மருத்துவத்துறையில் உள்ளவர்கள் மகத்தான சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்புகளை உணர முடியும். அதே சமயம் கல்வித்துறையில் உள்ளவங்க, குறிப்பாக விவசாய ஆராய்ச்சி கல்வியில் உள்ளவங்க புதிய புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து சாதனைகளை நிகழ்த்தக்கூடிய சூழ்நிலைகள் சாதகமாகவே அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அமைதியை மிகுதியாக கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுவாமிநாத சுவாமி. அதிஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் கருப்பு. அதிஷ்ட எழுத்துக்கள் KI. நல்ல உள்ளமும் நட்பு எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிரிகளையும் நண்பர்களாக்கி ஏற்றங்கள் காணக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் நல் புத்தி ஏற்படும், நல் நட்பு உருவாகும். பொதுவாகவே அதாவது தேவையில்லாத பருவ வயதில் உருவத்தை பார்த்து ஏமாறக்கூடிய சூழ்நிலைகளும் அந்த மாதிரியான எதிர்மறையான எண்ணங்களும் இன்றைய நாளில் மாறும். கடந்த காலங்களில் செய்த தான தர்மங்களுக்கு உண்டான புண்ணியங்களும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பச்சை பயிர் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தண்டாயுதபாணி. அதிஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் காவி. அதிஷ்ட எழுத்துக்கள் DK. அகத்தின் அமைப்பை முகத்தில் வெளிப்படுத்த தெரிந்த மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு துயரங்களை தாண்டி உயரங்களை தொடக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சூரிய பகவானும் சுகஸ்தானத்தில் சந்திர பகவானும் இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவ தொலையிலிருந்து நிவாரணம் கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் பிடிப்பு ஏற்படும். ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கும் ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கும் கேட்டரிங் என்ற சமையல் கலை தொழில் துறையில் உள்ளவர்களும் மிக பெரிய சம்பாத்தியம் அப்படிங்கிறத விட சாதனைகளை நிகழ்த்தி காட்டக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் கிருஷ்ணவர்ணாய வித்மகே என உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதிலிங்கேஸ்வரர். அதிஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி. அதிஷ்ட எழுத்துக்கள் IJ.
ஓம் வேததராய நம. மீண்டும் ஒரு முறை, ஓம் வேததராய நம. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, உலகத்தில் எவ்வளவோ கெட்டது பண்ணுறவங்க, கெட்டது நினைக்கிறவங்கெல்லாம் பிழைக்கும் பொழுது நல்லவங்க பிழைக்க முடியாமல் போயிடாது, கவலைப்பட வேண்டாம். ஒரு மனிதனை இந்த உலகத்தில் யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.